வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நீட் JEE எக்ஸாமில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கார்பனிக் காம்பவுண்ட்ஸ் கெமிஸ்ட்ரியில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்ளம் வந்து தேர்ட் ப்ராப்ளம். ஏற்கனவே ரெண்டு ப்ராப்ளம் வீடியோ இருக்குது, பார்த்துட்டு பாருங்கள். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். க்வெஸ்சனை பாருங்கள். அசிட்டால்டிஹைடு இஸ் த ரீஅரேஞ்ச்மெண்ட் ப்ராடக்ட் ஆஃப் மெத்தில் ஆல்கஹால், அல்லைல் ஆல்கஹால், வினைல் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால். தமிழில் பின்வருவனவற்றுள் எது அசிட்டால்டிஹைடின் மாற்றியம்? இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீங்கள் நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸில் லெவன்த்தில் படிச்சிருப்பீங்க. ஐசோமெரிசம் மாற்றியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டாட்டாமெரிசம் வந்திருக்கும், இயங்கு சமநிலை மாற்றியம், டாட்டாமெரிசம் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த டாட்டாமெரிசம் தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். ஒன்று, வெரி சிம்பிளாக நீங்கள் எப்படி ஈஸியாக டாட்டாமெரிசம் தெரியாமல் அட்டன் பண்ணலாம் அப்படின்னாக்க, நீங்கள் பாருங்கள், அசிட்டால்டிஹைடோட ரீஅரேஞ்ச்மெண்ட் ப்ராடக்ட் தான் வரணும். ஸோ அசிட்டால்டிஹைடோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா CH3CHO. ஸோ மொத்தம் C2H4O இருக்கும். ஸோ C2H4O உள்ள எந்த காம்பவுண்ட், நாலு காம்பவுண்டில் C2H4O இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தில் ஆல்கஹால் CH3OH, இது நமக்கு தெரியணும். அடுத்தது எத்தில் ஆல்கஹால், இங்கே பாருங்கள் CH3CH2OH. அடுத்தது வினைல் ஆல்கஹால், அல்லைல் ஆல்கஹால். இந்த வினைல் அல்லைல் அப்படின்னா என்னன்னாக்க, அல்லைல்னா மூணு கார்பன் இருக்கும், இந்த மூணு கார்பனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ CH2 இங்கே வந்து மூணு பாண்டா, ஸோ ஒரு ஹைட்ரஜன் CH. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு OH சப்ஸ்டியூட் ஆகிருக்கும். இதான் வந்து அல்லைல் ஆல்கஹால். இந்த குரூப் பேர் வந்து அல்லைல் குரூப். இதான் வந்து அல்லைல் குரூப். அடுத்தது வினைல் ஆல்கஹாலுங்கிறது CH2 டபுள் பான் CH OH, இது வினைல் குரூப், வினைல் ஆல்கஹால். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு கார்பன் இருக்குது, நாலு ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது. இது நம்ம எத்தனை வேணும், ரெண்டு கார்பன், நாலு ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன். ஸோ இது வந்து ஆன்சர் இருக்க முடியாது. அடுத்த இதில் பாருங்கள், மூணு கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் வந்து 2, 3, 5, 6 வந்துடுது, ஒரு ஓ வந்துருக்கு. ஸோ இதுவும் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், C2 இருக்குது, H வந்து 2, 3, 4, H4 இருக்குது, ஒரு ஓ இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இங்கே பாருங்கள் C2H4O இருக்குது. நீங்கள் இதையும் செக் பண்ணி பாருங்கள், C2 இருக்கும், H வந்து 3, 5, 6 இருக்கும், ஓ இருக்கும். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் வினைல் ஆல்கஹால். ஸோ ஈஸியாக நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். வேறு என்ன உங்களுக்கு வந்து இந்த டாட்டாமெரிசத்துலேயும் தெரியணும் அப்படின்னாக்க, நீங்கள் அசிட்டால்டிஹைடுங்கிறது ஒரு கார்பனைல் குரூப், கார்பனைல் குரூப் இருக்கும். இந்த அசிட்டால்டிஹைட் பார்த்தீங்கன்னாக்க எப்படி ரீஅரேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இருக்கு பாருங்கள், நான் உங்கள் வசதிக்கு அவனு எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னாக்கா, CH2 ஒரு ஹெச்சை வந்து மேலே எழுதுகிறேன். ஸோ இந்த பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்து இப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா இது ஓ மைனஸ் ஆகும். இந்த ஹெச் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜனா, ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து ப்ளஸ் ஆகும், இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்துடும். ஸோ நமக்கு வந்து CH2 டபுள் பாண்ட் சி, இங்கே ஒரு பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால ஓ ஹெச் ஆயிரும், இங்கே ஹெச். ஸோ இது வந்து வினைல் ஆல்கஹால், வினைல் ஆல்கஹால். ஸோ நமக்கு இந்த டாட்டாமெரிசம், இது என்ன டாட்டாமெரிசம் அப்படின்னாக்க, இது வந்து கீட்டோ, இது வந்து ஈனால். ஸோ கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம் இது. இந்த கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பார்த்தோன்னு நீங்கள் கொஸ்டினை அட்டன் பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு தெரியலாட்டினு கூட நீங்கள் எப்படி பண்ணலாம்னா, இந்த மாலிகுலர் அமைப்பு வாய்ப்பாடு வச்சுக்கிட்டு அதில் எத்தனை கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் பார்த்து நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.